வணக்கம் மிஸ்டர் மினிஸ்டர். அந்த நம்மளோட தொடருக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள் ரசிகர்கள் கொடுத்த அந்த ஆதரவும் அதற்கு கீழே கமெண்ட் மூலமாக அவங்க தெரிவித்த வரவேற்பும் நமக்கு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கமெண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பல அரசியல் இப்போ அமைச்சர்களாக இல்லாதவர்கள் ஆனால் மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்களை பற்றி பேச சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ நம்ம அதை வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் மிஸ்டர் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு பதில் மிஸ்டர் தலைவரே அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவரை பற்றி தான் அன்னைக்கு நம்ம தொடரில் பார்க்க போகிறோம். வாங்க சீரீஸ்குள்ளே போவோம். நகக்கண்ணில் ஊசி ஏற்றி திமுகவிலிருந்து விலகச் சொன்ன போதும் செய்யாத வீரபாண்டியார், என்னை உயிரோடு பார்க்க முடியாது என்று கலைஞர் சொன்னபோது துடிதுடித்து போன ஒரு நாள், மணமக்களை கைது செய்து தன்னை ஐஸ் கட்டியில் படுக்க வைத்து தாயாரை கால்கடுக்க நடக்க வைத்து மனைவிக்கு சூடு வைத்து என ஒரு திருமணம் மறக்க முடியாத துக்க நிகழ்வாகி போன ஒரு நாள், அண்ணன் குடும்பம் அதிமுக தம்பி குடும்பம் திமுக என்று தலைமுறைகளாக தொடரும் பங்காளி சண்டைக்கு விதை போட்ட ஒரு நாள், எத்தனை சூழ்ச்சி எத்தனை துரோகம் எத்தனை நட்பு முரண்கள் இருந்தபோதும் கலைஞருக்காக ரத்தம் சிந்திய ஒரு நாள், தலைவரை சைக்கிளில் ஏற்றி பிரச்சாரங்களுக்கு அழைத்து செல்லும் தொண்டனாக ஆரம்பித்து 30 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து எம்டனாக வளர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் வரலாற்றின் சோக கோப துரோக அத்தியாயங்களை சொல்கிறது மிஸ்டர் தலைவர். முன்னாள் அமைச்சர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் இப்போ இருக்கிற இந்த தலைமுறைக்கு வந்து அவரை தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை. அவருடைய வரலாறு என்பது ஒரு 3-4 திரைப்படங்கள், அது மணிரத்னம் பெற்ற நிலையும் இருக்கலாம், செல்வராகவன் அவர்களுடைய புதுப்பேட்டை பெற்ற நிலையும் இருக்கலாம், அல்லது நம் வெற்றிமாறனுடைய ஒரு வடசென்னை இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் லைன் கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதைகளும் ஒரு வரலாறும் கொண்டது தான் வீரபாண்டி ஆறுமுகம். அவர்களுடைய அரசியல் பயணமும் அவருடைய குடும்ப பின்னணியும் இதை வந்து நம்ம அந்த தொடருக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல சுருக்கமாக அவருடைய ஒரு முக்கியமான தருணங்களை ஒரு காலக்கோடு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வரிசையாக பார்த்துடலாம். அதன் பிறகு நான் ஒவ்வொரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதை வந்து நம்ம பின்னால் விழாவாரியாக பார்க்கலாம். வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள பாறப்பட்டி. அங்கே தான் வந்து அவர் 1937 ஜனவரி 26 வந்து பிறக்கிறார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு விளையாட்டு குழுக்கள் அதெல்லாம் வந்து அமைச்சு அதுக்கு வந்து ஒரு தலைவர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கார். அண்ணா பெரியார்கிட்ட இருந்து பிரிந்து வந்து திமுகவை தொடங்கிய பிறகு அண்ணாவை வந்து அழைத்து வந்து ஊரில் கூட்டங்கள் போடும் அளவிற்கு அவர் வந்து அவர் நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தார். அதே நேரத்தில் வந்து 1955 வந்து அந்த திமுகவில் இருந்த பாசத்தில் திமுகவின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து விடுகிறார். திமுகவில் அதன் பிறகு முக்கியமான தலைவராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர் வந்து அந்த காலகட்டத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸில் கதை வசனகர்த்தாவாக வேலை பார்க்கிறார். சேலத்திலே வீடும் எடுத்து தங்கியிருக்கிறார். அந்த வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. இப்படி வர்ற காலகட்டத்தில் 1957 அந்த புலாவாரி ஊராட்சிக்கு வந்து ஒரு தேர்தல் நடைபெறுது. அதில் வந்து அவர் வந்து எதிர்த்து போட்டியிடுவது அவருடைய சொந்த அண்ணன். இந்த தேர்தலில் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் தான் வெற்றி பெறுகிறார். அது வந்து அவங்க அண்ணனுடைய குடும்பத்திற்கும் இவருக்கும் ஒரு பகையை ஏற்படுத்துது. அந்த பகை வந்து தொடர்ந்து வருது. அதில் வந்து கொலைகள் நடக்குது. அந்த பழி வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மீதும் விழுகிறது. இன்றைக்கு 2022 வரை 3 தலைமுறைகளானதற்கு பிறகும் அந்த குடும்பங்களுக்கு இடையான அந்த பகை வந்து நீடித்து வருது. அது ஒரு சுவாரஸ்யமானது. அதை வந்து நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்படி வந்துக்கிட்டே இருந்தவர் அதன் பிறகு அதே நேரத்தில் 1962 சட்டமன்ற தேர்தல் வரும்போது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் ஜெயிக்கிறார். அதன் பிறகுதான் இவருடைய பெயர் என்பது ஆறுமுகம் தான். இவர் வீரபாண்டி தொகுதியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் காரணமாக அதன் பிறகு வீரபாண்டி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இவர் பேருக்கு முன்பு வந்து வருது. இதில் வந்து இவருக்கு இன்னொரு பெருமை என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து அந்த புலாவரி ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டுறவு நாணய சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் தான் வந்து ஒரு புல்லட்டு பைக்கை வாங்குறார். இவர் 1962 சட்டமன்றத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு சேலத்திலிருந்து சென்னையில் நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அந்த புல்லட்லேயே வந்து கலந்துக்கிட்டார். அப்போ அவருக்கு வந்து புல்லட் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு பேரும் அந்த ஊருக்குள்ளே இருந்தது. அதன் பிறகு 75 காலகட்டம்
இந்தியாவில் எமர்ஜென்சி வந்துடுது. அதோட கோரமுகம் திமுகவை தான் வந்து கடும் பாதிப்பை ஏற்படுத்துது. அதில் வீரபாண்டி ஆறுமுகம் அவர் மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமாக வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய குடும்பமே வந்து அந்த எமர்ஜென்சி கொடுமையை வந்து அனுபவித்தது. அதை பற்றியும் கொஞ்சம் விரிவான நம்ம வந்து பின்னால் பார்க்கலாம். பட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், டாக்டர் ராமதாஸ் இவங்கள்லாம் வந்து இந்த பெயர்கள் வந்து வட மாவட்டங்களில் வந்து புழக்கத்திற்கு வருவதற்கு முன்பான காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் வன்னியர் மக்களோட வந்து தலைவராக அறியப்பட்டவர் வீரபாண்டி ஆறுமுகம் தான். அதை அடுத்து பிறகு ராமதாஸ் அவர் காலம்லாம் வந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் கலைஞர் அவர்கள் ராமதாஸை எதிர்ப்பதற்கு வீரபாண்டி ஆறுமுகம் அவரை வந்து பயன்படுத்த நினைத்தபோது அவர் சொன்னது கலைஞருக்கு முகத்திற்கு முன்பே சொன்னது வந்து, நீங்கள் வந்து என் கட்சிக்கு தலைவர், அவர் வந்து என் சமூகத்துக்கு தலைவர், அதனால் ஒரு அளவுக்கு மேலே நான் வந்து அவரை ரொம்ப வந்து எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு கலைஞர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ராமதாசிடம் கலைஞரையும் வந்து அவர் விட்டு கொடுக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்வதற்கு சேலம் மாவட்டத்திற்கு அடிக்கடி ராமதாஸ் அவர்கள் வரும்போது, என் மாவட்டத்திற்குள் நீ வந்து வர்றது பொதுக்கூட்டம் நடத்துகிறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், அதில் வந்து எங்கள் கட்சியை வந்து கடுமையெல்லாம் விமர்சித்தா நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்டையும் கொஞ்சம் கராராகவே பேசினவர். அந்த 90களுக்கு பிறகு வந்து மு.க. ஸ்டாலின் அவருடைய எழுச்சி வந்து திமுகவில் மிகப்பெரிதாக இருக்கும்போது, நமக்கு தலைவர்லாம் வந்து ஒரே ஆள் கலைஞர் தான், அவர் இருக்கும்போது யார் தலைவர், அடுத்த தலைவர் யாருன்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற கருத்துக்களை வந்து பொதுக்குழுவில் வந்து ரொம்ப தைரியமாக வீரபாண்டி ஆறுமுகம் சொன்னார். அது வந்து மு.க. ஸ்டாலின், வீரபாண்டி ஆறுமுகம் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு வெறுப்பை வந்து விதைத்தது, ஒரு இடைவெளியை உருவாக்கியது. அது போய்கிட்டு இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் அழகிரியின் ஆதரவாளராகவும் மாறினார். 2011 தேர்தலில் தோல்வி, அதன் பிறகு அந்த தோல்விக்கு முன்பே வந்து அவங்களுடைய குடும்பத்தில் வாரிசுகள் வந்துடுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் அந்த 2006-11 காலகட்டத்தில் தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு மாஃபியா அப்படிங்கிற தோற்றத்தை கொடுக்குது. அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியினரை விட திமுகவில் இருந்த உள்கட்சிக்காரர்கள் வீரபாண்டி ஆறுமுகம் பற்றி தொடர்ந்து புகார்களை ஜெயலலிதா அவர்களுக்கும் அனுப்புகிறார்கள், இங்கே கோபாலபுரம் கலைஞர் அவருக்கும் அனுப்புகிறார்கள். அதில் வந்து முகாந்திரங்கள் இருப்பது போல் அந்த காலகட்டத்தில் தான் அப்படி தான் தோணுது. அதுதான் அந்த அங்கம்மாள் காலனி விவகாரம் ஒன்றும், அப்புறமேட்டுக்கு அவருடைய தம்பி மகன் பாரப்பட்டி சுரேஷ் அவர் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு குடும்பத்திற்கு கொடுத்த நெருக்கடியின் காரணமாக 6 பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டனர். அது கொலை வழக்காக தான் அது வந்து பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அதில் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. இந்த ரெண்டு பிரச்சனை வந்து அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் நேரங்களில் வந்து ஜெயலலிதா அவர்களை தவறாக சித்தரித்து செய்த பிரச்சாரங்கள், அது வந்து அவருக்கும் ஜெயலலிதாவுக்குமான ஒரு நேரடி பகையை உருவாக்கி, அதிமுக ஆட்சி அமைந்தால் வீரபாண்டி ஆறுமுகம் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஒரு சூளுரைத்து, அதே போல் அவரை கைது செய்து பல மாவட்டங்களில் வழக்கு போட்டு பல சிறைகளுக்கு அலைய வைத்து ஒரு மாதிரியாக பண்ணாங்க. அதில் வந்து மொத்தமாக பாதிக்கப்பட்டவர் கடைசியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த 2012 உயிரிழந்தார். ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி ஒரு காலகட்டத்தில் அது முற்றிலுமாக சிதைக்கு கண்முன்னே சிதைந்ததற்கு வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய குடும்பமும் அவருடைய அரசியல் பயணமும் உதாரணம். இதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஒரு 45 காலமாக பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரியாருடைய எண்ணத்தை, அண்ணாவுடைய லட்சியத்தை, என்னுடைய தலைவர் கலைஞருடைய விருப்பத்தை இந்த சமுதாய மக்கள் பெற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் யாருக்கும் அஞ்சாமல் என்னுடைய கருத்தை எடுத்து வைத்து பழக்கப்பட்டவன். சேலம் மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய புலாவரி பாரப்பட்டி, அந்த பாரப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் சோலை கவுண்டர். அவருக்கு வந்து 2 மனைவிகள், மூத்த மனைவிக்கு வந்து 2 மகன்கள், ஒரு பேர் வந்து பழனிச்சாமி, மற்றொருவர் குப்புச்சாமி, 2வது மனைவி வந்து சின்னம்மாள். அவருக்கு வந்து 2 மகன்கள், ஒருத்தவர் வந்து ஆறுமுகம், மற்றொருவர் வந்து கந்தசாமி. இந்த மொத்தம் வந்து அந்த குடும்பத்தில் 4 மகன்கள். அதற்கு பிறகு பெண் பிள்ளைகளும் உண்டு. இப்படி இருக்கும்போது அந்த சோலை கவுண்டர் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி மிகப்பெரிய ஒரு நிலபுலன்கள் வைத்து ஒரு பெரிய தலைக்கட்டு குடும்பமாக வாழ்ந்தவர். இவர் தான் வந்து பஞ்சாயத்து செஞ்சு அந்த மக்களுக்கான தீர்ப்புகளை வந்து வழங்குவார்.
அந்த பூலாவரியில் ஒரு அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்தில் ஆறாவ முதன் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் சோலை கவுண்டரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க வந்து இயல்புலேயே அந்த காலத்தில் ரெண்டு பேரும் ஒரு காங்கிரஸ் அந்த கட்சியில் வந்து ஒரு பிடிப்புள்ளவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பஞ்சாயத்துகளில் தீர்ப்பு வழங்குறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து அதில் ஒரு மகன் ஆறுமுகம், அவர் வந்து இந்த பஞ்சாயத்துகள் அப்பா செய்கிற பஞ்சாயத்துகளை வந்து தொடர்ந்து கவனிக்கிறது, அதை பார்க்குறது, அதில் அவங்க தீர்ப்பு சொல்கிறதுல என்னென்ன குறை இருக்குது, காலத்துக்கு ஒவ்வாத நடைமுறைகள் என்ன இருக்குது, மூடத்தனங்கள் நிரம்பிய தீர்ப்புகளாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவர் வந்து அந்த இடத்துலேயே அப்பாவுக்கு வந்து திருத்தம் சொல்லக்கூடியவர். அதனால் வந்து பல முறை வந்து அப்பாவுடைய முரண்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கார். அதற்கு வந்து என்ன இந்த பையன் ஆறுமுகம் அவருக்கு வந்து என்ன பின்புலமாக இருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் தான் வந்து பெரியாருடைய திராவிட கருத்துக்கள் வந்து அதிகமாக வந்து பரவுது, அது வந்து இளைஞர்களை ஈர்க்குது. பெரியாரை சந்திக்கிறதுக்கு இவர் ஒரு சில முறை வந்து முயற்சியும் பண்ணுறாரு, ஆனால் அது முடியலை அந்த நேரத்தில். ஆனால் வந்து பெரியார்கிட்ட இருந்து பிரிந்து வந்தா அண்ணா திமுகவை தொடங்கியதும் அவரை வந்து சந்திக்கும் வாய்ப்பு வந்து ஆறுமுகம் அவருக்கு வந்து அதிக முறை கிடைக்குது. அவர் வந்து ஊருக்கே அழைத்து வந்து கூட்டங்கள்லாம் போடுறாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் 1957 அந்த பூலாவரி ஊராட்சி மன்றத்துக்கு வந்து ஒரு தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல். அதில் வந்து இவருடைய அப்பா சோலை கவுண்டரும் அவருடைய நண்பர் ஆறாவ முதன் ஐயங்காரும் அந்த காங்கிரஸ் சார்பாக வந்து யாரை நிறுத்துகிறாங்கன்னா, அவருடைய மகன் சோலை கவுண்டருடைய மூத்த மகன் பழனிசாமியை வந்து வேட்பாளராக நிறுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் திமுகவோட கொள்கையில் ரொம்ப ஆர்வமாக இருந்த ஆறுமுகமும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன் கட்சி சார்பாக போட்டியிடணும்னு இவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேர்தல் வந்து போட்டியிடுவதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து அந்த காலகட்டத்திலே ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா, அந்த இவங்களுடைய நிலங்களில் வேலை செய்கிறவங்க, இவங்களுடைய அப்பாவோட அந்த பஞ்சாயத்து தீர்ப்புகளை மதிக்கிற மக்கள், அவங்கெல்லாம் வந்து இவருடைய அண்ணனுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பகுதியோட இளைஞர்கள், அந்த இளைஞர்களோட குடும்பம் பஞ்சாயத்துகளில் வந்து இவங்க அப்பா வழங்கின முரண்பட்ட தீர்ப்புகளில் வந்து கொஞ்சம் மனக்கசப்பாக இருக்குது. அது ஆறுமுகம் வந்து திருத்தி சொன்ன விஷயங்கள், இதையெல்லாம் கவனித்த ஒரு இளைஞர் பட்டாளமோ பொதுமக்களும் இவர் பக்கம் இருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுறதுல ஏதாவது சிக்கல் வந்துடும், இவங்களை மனசு மாற்றிடுவாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனா, இவருக்கு ஆதரவான வாக்காளர்கள் யார் யாருன்னு நினைக்கிறாரோ அவங்களையெல்லாம் வந்து முதல் நாளே ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல வந்து அழைத்து போய் தங்க வைத்து விடுறார். இதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1957 வந்து இதெல்லாம் நடக்குது. இவர் வந்து தங்க வச்சு மறுநாள் ஓட்டு பதிவு நடக்கிற அன்னைக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்து ஓட்டு போட வைத்து இவர் வந்து வெற்றி பெற்று விடுகிறார். அந்த முதல் தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்றது, தந்தையின் பேச்சை எதிர்த்து தன் சொந்த அண்ணனையே எதிர்த்து வெற்றி பெற்றது. அன்னைக்கு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு கசப்புணர்வையும் ஒரு பகையையும் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே உருவாக்குது. இதற்கிடையில் வந்து அவர் சோலை கவுண்டர் மரணமடைந்ததற்கு பிறகு அந்த சொத்துக்களை பிரிப்பதில் வந்து அவங்களுக்குள்ளே இருந்த பகை வந்து இன்னும் வந்து அதிகமாகுது. இந்த காலகட்டத்தில் தான் 72 வந்து திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுகவே வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்க வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய அண்ணன் பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆருடைய அண்ணா திமுகவில் வந்து அவர் போய் இணைஞ்சு அங்கே அதுலேயும் சில முக்கிய பொறுப்புகள் வாங்கி வேலை பார்க்குறார். இது வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து இதுவரை வந்து குடும்ப பகையாக இருந்தது, இப்போ அரசியல் பகையாகவும் மாறுது. இது ஒரு கட்டத்தில் இந்த பகை வந்து முற்றி போகிற நேரத்தில் 1973 அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பழனிசாமியும் அவருடைய மகன் சுகுமாரனும் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து மர்ம நபர்களால் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படுகொலைக்கு காரணம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் என்று இவர் தான் வந்து இவர் தூண்டுதலின் பேரில் தான் நடந்தது அப்படின்னு அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பேச்சு கிளம்புது. அந்த வழக்கு தொடர்பாக வந்து சாட்சிகள் சொல்ல வந்தவர்கள், அதை பற்றி வந்து போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க பல பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவரே வந்து துப்பாக்கியால் சுட்டு தான் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணாருன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து இவர் புல்லட்டில் வந்து அரிவாளை எடுத்துகிட்டு வந்து அவருடைய அண்ணனையும் அவருடைய மகனையும் வெட்டி கொலை செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழக்கு வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 71 to 76 வரைக்கும் இவர் எம்எல்ஏவாக இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இவர் எம்எல்ஏ பதவியவே வந்து ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு அது சிக்கலை உண்டு பண்ணியது. இவர் எம்எல்ஏ அந்த ராஜினாமாவும் செய்கிறார். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. அதில் வந்து எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய கட்சிக்கு வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை வந்து பலமுறை கூப்பிட்டாரு. அதுக்கு வந்து இந்த வழக்கை அவர் மீது இருந்த இந்த கொலை வழக்கையும் ஒரு ஆயுதமாக எம்ஜிஆர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத தொடர்ந்து வீரபாண்டி ஆறுமுகம் வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் பழிவாங்குகிறார் இந்த வழக்கை வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் பழனிசாமி இறந்ததுனால அதன் பிறகு எம்ஜிஆர் வந்து அவங்க பழனிசாமி அவருடைய மகள் விஜயலட்சுமி அவருக்கு தான் வந்து அந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ சீட்டை கொடுப்பார். அதில் வந்து அவங்க 81-84 காலகட்டத்தில் போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. கடைசியில் வந்து 2016 தேர்தல் வரைக்கும் இந்த
வீரபாண்டிய ஆறுமுகம் அவருடைய மகனுக்கு திமுகவில் சீட்டு என்றால், வீரபாண்டிய ஆறுமுகத்துடைய அண்ணன் மகன் மகள் இவங்க யாருக்காவது வந்து அதிமுகவில் சீட்டு. அது வந்து மூன்று தலைமுறைகளை தாண்டி தொடருது. எமர்ஜென்சி கொடுமையில் வந்து அந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது என்பதற்கு பல வரலாற்று தரவுகள் இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இங்கே வந்து முக ஸ்டாலின் அவர் அனுபவித்த கொடுமை, ஆற்காடு வீராசாமி அனுபவித்த கொடுமை, சிட்டிபாபு அனுபவித்த கொடுமை, இதெல்லாம் வந்து அப்புறம் திக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அனுபவித்த கொடுமைகள்லாம் வந்து வரலாறாக இருக்குது. அதே காலகட்டத்தில் சேலத்தில் வந்து வீரபாண்டிய ஆறுமுகமும் அவருடைய குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் அனுபவித்த சித்திரவதைகள்ன்றது ஒரு தனி அத்தியாயமாக வரலாறாகவே எழுதலாம். குறிப்பாக வந்து அந்த மிசா அதில் வந்து அந்த எமர்ஜென்சியில் வீரபாண்டி ஆறுமுகம் கைது செய்யப்பட்ட நாளே வந்து ஒரு முக்கியமான நாள். அவர் என்றைக்கு கைது செய்யப்படுகிறார்னா, அவருடைய மூத்த மகள் மகேஸ்வரிக்கும் காசி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் திருமணம். திருமணம் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ் மைதானம் நேரு அரங்கத்தில் தான் நடைபெறுது. அங்கே வைத்து அந்த திருமணம் நடந்து முடிந்ததற்கு கொஞ்ச நேரத்தில் வந்து போலீஸ் வந்து அங்கே வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவரை வந்து கைது பண்ணுறாங்க. மணமக்களை வந்து பூலாவாரி கிராமத்திற்கு அனுப்பிச்சி விட்டு இவர் அரெஸ்ட் ஆகி வர்றார். கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த புதிதாக திருமணமான அவருடைய மகள் மகேஸ்வரியையும் அவருடைய மருமகன் காசி ரெண்டு பேரையும் அப்படியே மணக்கோலத்தோட போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க. அவங்களையும் கூப்பிட்டு போய் பயங்கரமான ஒரு டார்ச்சர் ஒரு வாரம் ரெண்டு வார காலம் வந்து கொடுக்குறாங்க. இதற்கிடையில் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மனைவி ரங்கநாயகி அவங்களும் வந்து கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு சூடுலாம் வந்து வைக்கப்பட்டதாகவே அவரே பதிவு செஞ்சுருக்கார். அதுபோக அவருடைய சகோதரி பாப்பாத்தியம்மாள் அவரை வந்து ட்ரெயினில் வச்சே வந்து கைது பண்ணுறாங்க. அவருடைய தோட்டத்தில் இருந்தவங்களெல்லாம் அடித்து விரட்டுறாங்க. அவருடைய கார் டிரைவர் வந்து கருப்பணன் அவரையும் வந்து கைது செய்கிறாங்க. உச்சகட்டமாக அவருடைய தாயார் சின்னம்மாள் அவர் வந்து சாராயம் வைத்திருந்ததாக சொல்லி சாராய பானையை வந்து அவர் தலையில் வச்சு 5 கிலோமீட்டர் நடக்க வச்சு கைது செய்து கொண்டு போய் பல நாட்கள் வந்து சிறையில் வைக்கிறாங்க. இங்கே கொண்டலாம்பட்டி சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகத்திட்ட கலைஞருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தொடர்பு கிடையாது, சில விஷயங்கள் வந்து கலைஞர் தான் வந்து சில தவறுகள் பண்ணார், சில ஊழல்கள் செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து நீ வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஐஸ் கட்டியில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இது பண்ணினா அவரை வந்து வெறும் உடம்போடு ஐஸ் கட்டியில் படுக்க வச்சு சித்திரவதைகள் நடக்குது. அந்த கலைஞர் மீதான சில புகார்களுக்கு வந்து ஆமாம் அவர் தான் செய்தார் அப்படின்னு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்ல சொல்லி அந்த நகக்கண்ணில் வந்து ஊசி ஏற்றுற அந்த பழைய ட்ரீட்மெண்ட் படத்துலலாம் வரும் இல்லையா, அது மாதிரி வந்து அவர் கடும் சித்திரவதைக்கு வந்து ஆளானது வந்து வீரபாண்டி ஆறுமுகம் மட்டுமல்ல அவருடைய குடும்பமும். அதே நேரத்தில் சென்னையில் படித்து கொண்டிருந்த அவருடைய மகன்களையும் வந்து போலீஸ் வந்து மிரட்டுறதும் அவங்கள பார்த்து வந்து ஒரு த்ரெட்டன் கொடுக்குறதும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. ஒட்டு மொத்தமாக வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய குடும்பம் வந்து அந்த எமர்ஜென்சி கொடுமையை வந்து மிக பயங்கரமாக அனுபவித்தது. அதன் பிறகு அந்த கட்சியில் அவர் அடைந்த வளர்ச்சிகள் எல்லாத்துக்கும் இந்த தியாகம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு பல ஆண்டு காலம் ஆட்சிக்கு வராமல் இருந்த திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். முதல் முறை அமைச்சராக வீரபாண்டி ஆறுமுகம் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சூழல். ஆனால் அந்த ஆட்சியை வந்து எப்படியாவது கலைக்க வேண்டும் என்பதில் அதிமுக வந்து உறுதியாக இருந்தாங்க. அதற்கு டெல்லி லாபி அன்னைக்கு வந்து ரொம்ப ஏடிஎம்கேவுக்கு குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த கலைஞர் வந்து பட்ஜெட் அந்த உரையை வந்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது அவர் எதிரில் அமர்ந்திருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கிரிமினல் கலைஞரை பார்த்து சொல்லிட்டு அவர் கையில் இருந்த பட்ஜெட்டையும் பிடுங்கி அந்த பேப்பரில் புத்தகத்தை வந்து விசிறி அடிக்கிறார். அதில் கலைஞர் நிலை குலைந்து விடுகிறார். இப்போ கலைஞரை வந்து தாக்குறதுக்கு வந்து அதிமுக தரப்புலேருந்து KKSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட சில பேர் வந்து அந்த மைக்கெல்லாம் பிடுங்கிட்டு வேகமாக வர்றதை பார்த்துட்டு வீரபாண்டி ஆறுமுகம் அவர் வந்து வேகமாக ஓடி வந்து தலைவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞரை சுற்றி நின்றுகிறார். அந்த நேரத்தில் வந்து KKSR அவர் வந்து கலைஞரை தாக்கணும்னு தாக்குனாரா இல்லை அவரை பாதுகாத்திருக்கிற வீரபாண்டி ஆறுமுகம் அவரை தாக்கணும்னு தாக்குனாரான்னு தெரில. ஆனால் அவர் அடித்த அந்த மைக்கை வச்சு அடித்த அடி வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய தலையில் தான் பட்டு மண்டை வந்து அப்படியே பிளந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. கலைஞருக்கு வந்து அதில் வந்து நிலை குலைந்து அவருடைய கண்ணாடியெல்லாம் கீழே விழுந்து கலையபரமாகி விடுகிறது. வீரபாண்டி ஆறுமுகத்தை பொறுத்தவரை அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து KKSR-ஆல் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குனது. அதை வந்து அன்றைக்கி வந்து சேலத்தில் யாராலையும் நம்ப முடியலை. என்னன்னா அங்கே வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆளுமை அவரை வந்து ஒரு ஆள் அடிச்சிட்டாரா
அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழகம் முழுவதும் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய பெயர் வந்து பிரபலமாவதற்கு அந்த சம்பவம் காரணமாக இருந்தது. அதன் பிறகு 1996 மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த நேரத்தில் இதே போல் வந்து ஒரு பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதம். அப்போ வந்து இவர் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் வந்து அந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது எதிரில் இருந்த அதிமுக எம்எல்ஏ தாமரைக்கணி அவர் வந்து இவரோட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறார். அது சர்ச்சையாகுது. இரண்டு பக்கம் உறுப்பினர்களும் ஒவ்வொருவரையும் எதிர்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக வந்த அவர் தாமரைக்கணி வந்து என்ன பண்ணுறாருனா வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மூக்கில் வந்து குத்திடுறார். அது வந்து அவரை பொறுத்தவரை தாமரைக்கணி அவர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கையில் வந்து அனைத்து விரல்களையும் மறைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோதிரம் போட்டுருவார். அதோட அந்த ஒவ்வொரு முனையும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது பட்டு வீரபாண்டி ஆறுமுகம் வந்து அவருடைய மூக்கு உடைந்து விடுகிறது. இந்த ரெண்டு சம்பவங்களும் அவருடைய சட்டமன்ற வாழ்நாளில் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மேல் இருந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற பிம்பத்தை வந்து லேசாக அசைச்சு பார்த்த சம்பவங்கள்னு சொல்லலாம். அந்த 55 காலகட்டத்திலிருந்து ஒரு 60 வரைக்கு அந்த காலகட்டங்களில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் திரைக்கதை வசனகர்த்தாவாக இருந்த கலைஞர் அவர்களை வந்து பொதுக்கூட்டங்களுக்கு சைக்கிளில் அமர வைத்து அழைத்து செல்லும் போது ஆரம்பித்த அந்த ஒரு பழக்கம் நட்புன்றது. திருப்பி வந்து இவருக்கு 3 தேர்தல்களில் வீரபாண்டி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அந்த கலைஞர், அதன் பிறகு இவரை மேல் சபை உறுப்பினராகவும் ஆக்கியவர், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சார். 89 வந்து இவரை வந்து உள்ளாட்சித்துறை விவசாயத்துறை அமைச்சராகவும் ஆக்குகிறார். இப்படி வந்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்குள்ள முரண்பாடுகளும் சில சமயம் வரும். முரண்பாடுகள் எப்படின்னா கலைஞரை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் கலைஞருடைய கருத்துக்கு கடுமையாக வார்த்தைகளில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர் வீரபாண்டி ஆறுமுகம் மட்டும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு வந்து உதாரணமாக ரெண்டு சம்பவங்கள் பார்க்கணும்னா 96 திமுக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு 98-97 நடக்கிற பொதுக்குழுவில் ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க. 3 முறைக்கு மேல் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் தொடரக்கூடாது, அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் ஒரே ஆள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து திமுகவில் வந்து அந்த பைலாவில் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி பொதுக்குழுவில் பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த வீரபாண்டி ஆறுமுகம் வந்து இது வந்து கீழே உட்காந்துருக்க எங்களுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை மேலே உட்காந்துருக்கவங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறார். இவர் கேட்டதுக்கு வந்து அதோட வெளிப்படையான அர்த்தம் என்னென்னா நீங்கள் மட்டும் இத்தனை வருஷமாக தலைவராக இருக்கலாம், தொடர்ந்து நாங்கள் வந்து அதே போல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாதா, மாவட்டத்துக்கு நாங்கள் தான் தலைவராக, அங்கே கட்சியை நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், அதே போல் நாங்களே தொடரலாம் அப்படிங்கிற தோரணையில் பேசினார். அதன் பிறகு தான் அந்த 3 முறை மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் இருக்கக்கூடாதுன்ற விதியை மட்டும் மாற்றிட்டு மாவட்ட செயலாளர் அமைச்சராகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கொண்டு வந்தாங்க. இதே போல் தான் 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் சரி, அப்போ அதற்கான அந்த வேட்பாளர் தேர்வு பெற்று கொண்டிருக்கிற சமயத்தில் இவருடைய மகன் வீரபாண்டி ராஜாவுக்கும் வந்து இவர் எம்எல்ஏ சீட்டு கேட்குறார். அப்போ வந்து கலைஞரும் அந்த நேர்காணலில் ஈடுபட்டிருந்த பேராசிரியரும் சரி துரைமுருகன் அவர்களும் சரி ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு வந்து கொடுக்க முடியாது, கொடுத்தா அது சர்ச்சைகள் வரும், அதுவும் ஓ மாவட்டத்தில் வந்து உங்கள் குடும்பமே தான் அந்த பக்கமும் இருக்காங்க, அதனால் அதை கொஞ்சம் யோசிக்கணுன்ற போது அப்போ வந்து இவர் வந்து சட்டுன்னு யோசிக்காமல் அப்போ இந்த முறை வந்து முக ஸ்டாலினுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கலைஞர்கிட்ட கேட்குறாரு. அந்தளவிற்கு ஒரு துணிச்சல் இருந்தது. கலைஞர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்தலில் வந்து இவருடைய கோரிக்கையை ஏற்று 2006 வந்து வீரபாண்டி ஆராஜாவுக்கு வந்து வீரபாண்டி தொகுதியை கொடுத்தார். இவருக்கு வந்து சேலம் 2 சட்டமன்ற தொகுதியை வந்து கொடுத்தார். ரெண்டு பேருமே அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க. இது மட்டும் இல்லை, கலைஞர் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவரை வந்து வந்து சொல்லும்போது கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு ஊமைத்துறை கிடைத்ததை போல் எனக்கு வந்து வீரபாண்டியார் கிடைத்திருக்கிறார், சேலத்து சிங்கம் அப்படின்னு சொல்கிறத விட சேலத்து சிற்பின்னு தான் இவரை நான் சொல்லுவேன். வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் பொதுக்குழுவில் வந்து கலைஞருடைய அந்த கருத்துக்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வெளியில் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவரை விட்டு கொடுத்தது கிடையாது. 1992 வந்து கலைஞருக்கும் வைகோவுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விடுகிறது. அவங்களுக்குள்ளே வந்து புகைச்சல் ஆரம்பமாயிடுது. அவரோடு திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒரு 10-11 மாவட்ட செயலாளர்கள் வந்து அவர் பின்னால் வந்து போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இந்த திமுக இளைஞரணியின் காரணமாக அதிருப்தியில் இருந்த மூத்த தலைவர்களும் அவர் பின்னால் போய்விடுவார்கள்னு ஒரு ரிப்போர்ட் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து கலைஞருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய பேரும் இருந்தது. ஆனால் பத்திரிகையாளர்கள் போய் கேட்கும்போது நான் நிச்சயமாக வைகோவோட போக மாட்டேன், கலைஞரோட தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருந்தார். ஆனால் கூட கலைஞருக்கு வந்து அதில் வந்து ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு வேளை வந்து இவர் வைகோவோட போய்விடுவாரா அப்படின்னு அது பற்றி அவர் தயாளம்மாள் அவங்களுடைய மனைவி தயாளம்மாள்கிட்டே வந்து சொல்லவும்
இதையே நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறீங்க, நானே அதை தம்பிகிட்ட பேசுகிறேன்னு உடனடியாக வந்து தயாளம்மாள் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவருக்கு வந்து அந்த நேரத்திலேயே தொலைபேசியில் அழைத்து, உங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காரு, நீங்கள் நேரில் வந்து பேசி அவரை சமாதானப்படுத்துங்க, ஒரு தம்பியாக நீங்கள் வந்து அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அதுக்கு வாங்க முடிவுகள் வந்து நீங்கள் பின்னால் எப்படினாலும் எடுங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அது வந்து சென்டிமெண்ட்டாக வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை வந்து ரொம்ப வந்து பாதிச்சோன்னே அவர் உடனடியாக வந்து கலைஞர் அவரை சந்தித்து, நான் எங்கேயும் போல தலைவரை, நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக சொல்கிறார். அந்த நேரத்தில் கலைஞர் அவர்களும் வந்து ரொம்ப ஒரு உருக்கமாக வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, இப்போ வந்து அவங்க போனதை விட கட்சி கொடியையும் சின்னத்தையும் வந்து உரிமை கொண்டாடி இது பண்ணுறாங்க, ஒருவேளை வந்து அந்த கட்சி கொடியும் சின்னமும் வந்து பறி போயிடுச்சுன்னா இதுதான் என்னை பார்க்குறது கடைசி முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வீரபாண்டி ஆறுமுகம் அவர் வந்து வைகோவே வந்து பேசினார், வீரபாண்டி ஆறுமுகம் என் பின்னால் வந்து விட்டால் சேலமே என் பின்னால் வந்து விட்டது போல் அந்த நம்பிக்கையில் நான் இருக்கேன் அப்படின்னு தான் அவர் சொல்லி, அவரும் இவரை வந்து இழுப்பதற்கு சில சமிக்கைகளை கொடுத்து தான் பார்த்தார். ஆனால் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் வந்து அந்த தயாளம்மாளுடைய அந்த தொலைபேசி அழைப்பு, கலைஞருடைய வார்த்தைகள், இதெல்லாம் வந்து அவரை வந்து அந்த யோசனைக்கே போக விடலை. அவர் எப்போவும் போல் திமுகவிலேயே தொடர்ந்தார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான சம்பவம். திமுகவில் வந்து அடுத்த தலைவராக வர வேண்டும் என்ற கனவில் இருந்த முக ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனக்கான புதியவர்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் சேலம் அப்படின்னு வரும்போது வீரபாண்டியார் அவரை வந்து மீறி வந்து அவரை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதற்கான சரியான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கார். அந்த நேரத்தில் தான் இவர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அப்படின்னு அவர் வழக்கறிஞர், அவரை வந்து கட்சிகள் கொண்டு வந்து தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக போட்டு வச்சிருந்தார். மாவட்ட இளைஞரணிக்கும் அவர் இவர் தான் அமைப்பாளராக வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த மாவட்ட இளைஞரணி வந்ததற்கு பிறகு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வந்து மு க ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக ஆரம்பிச்சிட்டார். அப்படி உருவானதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுடைய நட்பே நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து ஒரு சில விஷயங்களில் வீரபாண்டி ஆறுமுகம் அவரோடு முரண்பட ஆரம்பிக்கிறார். 2006 தேர்தலில் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர்ன்ற முறையில் வீரபாண்டி ஆறுமுகம் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி ஸ்டாலின் அவருடைய சிபாரிசில் அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட் கிடச்சிருது, அவர் ஜெயிச்சிடறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பனைமரத்துப்பட்டி அவர் ராஜேந்திரன் வந்து நேரடியாகவே வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுக்கு சில சவால்லாம் விடுக்க ஆரம்பித்தார். இதையடுத்து வந்து அவங்களுக்குள்ள முட்டல் முதல் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வீரபாண்டி ஆறுமுகம் வந்து என்ன பண்ணான்னா அந்த நேரத்தில் தன்னை அழகிரியின் ஆதரவாளராக காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார். அழகிரி அவர்களும் அடிக்கடி சேலத்திற்கு நேரில் வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தை சந்திப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. உச்சகட்டமாக 2012 நடந்த பொதுக்குழு திமுக, அப்போ வந்து அவங்க ஆட்சியை இழந்திருக்காங்க, ரொம்ப ஒரு படுதோல்வி, பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் இழந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட சூழல். அப்போ நடக்கிற பொதுக்குழுவில் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துவது பற்றி சில பேச்சுகள் வந்தபோது, கலைஞர் தான் நமக்கு தலைவர், இப்போ வந்து நம்ம அடுத்த தலைவர் யாருன்னு பேச வேணாம் அப்படின்னு எழுந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவர் பேச ஆரம்பிக்கும்போது ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் உள்ளே இருந்த மா சுப்பிரமணி, பொன்முடி மற்றவர்கள்லாம் வந்து எழுந்து வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவரை பேசவே விடலை. உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய சூழல் வந்தது. அந்த நேரத்தில் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசினது பேராசிரியர் அன்பழகன் தான். ஆனால் கூட அந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்டாலின், வீரபாண்டி ஆறுமுகம் ரெண்டு பேருடைய ஒரு முற்றிலுமான ஒரு மனக்கசப்பு அதிகமாகி இருந்த சூழல் தான். ஆனால் ஆட்சிக்கு வராதது, அதன் பிறகு 2016 வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல், 2016 தேர்தலுக்குள்ளே அவர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் வந்து மரணமடைந்தார். அதனால் அது பெருசாகலை. ஆனால் அந்த மனக்கசப்புன்றது அதற்கு பிறகு வந்து அவங்க குடும்பம் மீண்டும் திமுகவில் வந்து பெரிய அளவில் வளர முடியாத அளவிற்கு ஒரு காரணமாக இருந்ததாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை வந்து திமுகவிற்குள் இருந்து மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸோ, அவரும் வீரபாண்டி ஆறுமுகத்துடைய நெருங்கிய நண்பர், அவர் கூட அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். அது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது திமுகவினருக்கே நன்றாக தெரியும். வீரபாண்டி ஆறுமுகம் அவர் வந்து திமுகவில் அந்த 40 ஆண்டுகால மாவட்ட செயலாளர், 3 முறை அமைச்சர், இதெல்லாம் வந்து 2011 முடிந்து விடுகிறது. அதன் பிறகு வர்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். வழக்கம் போல இவரை எதிர்த்து இவருடைய அண்ணன் பழனிசாமியின் மகள் விஜயலட்சுமி பழனிசாமி அந்த தேர்தலில் சங்ககிரி தொகுதியில் வந்து இவரை எதிர்த்து போட்டியிடுகிறாங்க. அதே தேர்தலில் வீரபாண்டி தொகுதியில் இவர் மகன் வீரபாண்டி ஆ ராஜாவை எதிர்த்து இவருடைய மற்றொரு அண்ணன் மகன் செல்வம் அவர் வந்து போட்டியிடுகிறார். இவங்க வீரபாண்டி ஆறுமுகமும் தோற்று விடுகிறார், இவருடைய மகனும் தோற்று விடுகிறார். அந்த பக்கம் ரெண்டு பேரும் ஜெயிச்சிடுறாங்க.
இதற்கு என்ன இந்த தோல்விக்கு வந்து திமுக வந்து அன்று மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தாலும் சேலத்தில் சந்தித்த தோல்விக்கு வந்து ரெண்டு விஷயம் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஒன்று அங்கம்மாள் காலனி விவகாரம், இன்னொன்று அந்த பாரப்பட்டி சுரேஷ், இவருடைய தம்பி கந்தசாமியின் மகன் பாரப்பட்டி சுரேஷ் சம்பந்தப்பட்ட 6 பேர் கொலை வழக்கு. இந்த ரெண்டுலேயும் இவருடைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு டேமேஜை சந்திச்சிருந்தது. அங்கம்மாள் காலனி அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ஒரு 30 குடும்பங்கள் இருந்தாங்க. அதை வந்து இவரோட உறவினர்கள் வந்து தங்களுடைய நிலம் அப்படின்னு ஆக்கிரமிக்க போகிறாங்க. அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் வழக்காக போகுது. வழக்கில் வந்து அங்கே இருந்தவர்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னு தீர்ப்பாயிடுது. தீர்ப்பானதற்கு பிறகும் அந்த இடத்த வந்து உள்ளே புகுந்து சூறையாடி அங்கே இருக்க குடிசைகளுக்கெல்லாம் தீ வச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து இவர் சொல்லி தான் நடந்தது, இவர் வந்து அதில் முழுமையாக தலையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் வந்து அந்த 6 பேர் கொலை வழக்கில் வந்து பாரப்பட்டி சுரேஷ் கைதுபட்டு சிறையில் இருக்கிறார். இவர் வந்து அமைச்சராக இருந்து கொண்டே அவரை போய் சிறையில் போய் பார்த்தது அன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமானது. அதோடு அந்த 2006-11 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது சேலம் மாவட்டத்தில் இவங்களுடைய நில ஆக்கிரமிப்பு அந்த கட்ட பஞ்சாயத்துகள் இது வந்து உச்ச கட்டத்தை அடைந்திருந்தது. அதற்கு காரணம்னு சொல்லப்படேன், அது வந்து இவருடைய மூத்த மகன் செளியன் காலத்திலேயே ஓரளவுக்கு அந்த கெட்ட பேர் வர ஆரம்பித்தது. இருந்தாலும் செளியன் வந்து முன்பே 2002 காலகட்டத்திலேயே அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு வீரபாண்டி ராஜா இவருடைய மற்றொரு மகன் ராஜாவை கொண்டு வருகிறார். அதோடு இவருடைய தம்பி மகன் பாரப்பட்டி சுரேஷ், அவருடைய நண்பர்களான ஜிம் ராமு இவங்கள்லாம் இருந்து செய்த விஷயங்கள் வந்து சேலம் மக்கள்கிட்ட கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. அப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் அங்கம்மாள் காலனி விவகாரத்தில் அங்கம்மாள் காலனி வந்து வீரபாண்டி ஆறுமுகம் கும்பலிடமிருந்து மீட்கப்பட்டு அது அந்த மக்களிடமே ஒப்படைக்கப்படும், இந்த மாதிரி நிலாபகரிப்பில் ஈடுபட்ட வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு அவங்க வந்து பிரச்சாரத்திலேயே வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தோட பெயரை சொல்லி உறுதியளித்து விட்டு போனார். அதை அடுத்து அதில் வந்து ஜெயலலிதா மேலே இவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. மேடைகளில் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறார். தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்ட பிறகும் இவர் மேலே வழக்குகள் போடப்படும் போதெல்லாம் இவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் பண்ணி தலையில் பூ வச்சு கழுத்தில் ஒரு மாலை போட்டு அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி ஜெயலலிதா மாதிரி வேடம் போட்டு வருகிறவரை வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் போய் கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, அவங்கள வந்து ரோட்டில் வந்து படுக்க வச்சு வேறு அசிங்கங்களை அரங்கேற்றுவது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ரிப்போர்ட்டாக போனபோது அவங்க தனிப்பட்ட பகையே உருவாகிருச்சு. திமுக அண்ணா திமுகன்றது போய் வீரபாண்டி ஆறுமுகம் வெர்சஸ் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பகையே உருவாகிருச்சு. அதையடுத்து அந்த அங்கம்மாள் காலனி விவகாரத்தில் இவரை கைது செய்வதற்கு 12 சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இவர் வந்து தலைமறைவாயிட்டு கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறார். கோர்ட்டு வந்து நீங்கள் போய் சரணடைங்க, இந்த தேதியில் சரணடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து வந்து சரணடைய போகிறார். அதுவுமே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு 100 கார்கள் ஒரு 100 பைக்குகளில் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு போய் தான் வந்து சரணடைஞ்சு அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். 3 நாள் விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும்னு மட்டும் உத்தரவு. காவல் நிலையத்தில் கையெழுத்து போடும்போதே கோவையில் ஒரு மில்லை அபகரித்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு கோவை சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதில் ஜாமீன் வந்துட்டு வந்து சென்னையில் இருந்தார்னா சென்னையில் வந்து திருப்பி மீண்டும் பாரப்பட்டி சுரேஷ் சம்மந்தப்பட்ட கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார். இங்கே புழல் சிறையில் வைக்கிறாங்க. கலைஞர் வந்து முக ஸ்டாலின் அவரை போய் பார்க்க போகிறதுக்காக தேதி வாங்கி கிளம்புறாங்க. அன்னைக்கே வந்து அவர் அங்கேருந்து சேலம் சிறைக்கு மாத்திரம்னு சொல்கிறாங்க. சேலம் சிறையிலிருந்து மீண்டும் வேலூர் சிறைக்கு கொண்டு போகிறாங்க. அதன் பிறகு 5 வழக்குகளை மொத்தமாக சேர்த்து அவர் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டம் அதுலேயும் வந்து கைது செய்கிறாங்க. கடைசியில் வந்து அவர் வேலூர் சிறையில் தான் இருக்கிறார். அப்புறம் அந்த குண்டர் சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு நடந்து சென்னை உயர்நீதிமன்றம் குண்டர் சட்டம் போட்டது செல்லாதுன்னு அவர் ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணுற அந்த நகலை வாங்கி கொண்டு சென்னையிலிருந்து அந்த தீர்ப்பு நகலை வாங்கி கொண்டு வேலூர் சிறைக்கு போனவர் அவ்வளவு காலம் வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தோடு ஒரு மனக்கசப்பு ஒரு முரண்பாடு இருந்தாலும் அந்த நகலை வாங்கி கொண்டு வேலூர் சிறைக்கு போனது மு க ஸ்டாலின் தான். அவரோடு கனிமொழி துரைமுருகன்லாம் போயிருந்தாங்க. இவங்க எல்லோரும் நேரில் போய் அந்த உத்தரவு தீர்ப்பு நகலை வந்து அந்த சிறைத்துறையில் கொடுத்து வீரபாண்டி ஆறுமுகம் வெளியில் வந்தபோது அவரை வந்து வரவேற்ற ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. அது வந்து அக்டோபர் மாதம் நடக்குது. நவம்பர் மாதம் அதுக்கு அடுத்த மாதமே இவர் வந்து மரணம் அடைந்தார். ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு குறிப்பாக வந்து இதே ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே அட்மிட் ஆகிறாரு. அங்கே கொஞ்ச நாள் சிகிச்சை போது அதன் பிறகு சில நாட்களில் இறந்துறாரு. அந்த மருத்துவமனைக்கே வந்து இவருடைய உடலை பார்க்க போன கலைஞர் தான் வந்து கடைசியாக வந்து அழுது
கட்சியோட தூண் சாஞ்சிருச்சு, சேலத்து சிங்கம் இறந்துருச்சுன்னு ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுத ஒரு சம்பவம் நடைபெற்றது. திமுக இதனுடைய தூண் வந்து சாய்ந்து விட்டது. இதனுடைய உடலின் ஒரு பகுதியாக இருந்தால் எத்தனை முறைசனை சென்றிருக்கிறார். கடைசியாக அவர் மீது வீணு மொழி எல்லாத்தையும் வந்து உண்டர் சட்டம் கூட அவர் போடப்படப்பட்டு தொண்டருக்கு தொண்டர் அவர் அவர் மீது குண்டர் சட்டமே போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வேதூர் சிறையிலும் சென்னை சிறையிலும் திருச்சி சிறையிலும் மாறி மாறி மாற்றி வைக்கப்பட்டு இறுதியாக எங்களை விட்டு பிரிந்து விட்டார். தளபதியை இழந்த துக்கம் என்னை வாழ்த்தி வதைக்கிறது. எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீரபாண்டி அறுமுகம் அவர் இறந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவிற்குள் குறைக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் வீரபாண்டி ஆ ராஜாவுக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து அப்போ வந்து அந்த வீரபாண்டி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வேறு யாருமல்ல, வீரபாண்டி அறுமுகத்துடைய அண்ணன் பழனிசாமியினுடைய மகள் மனோன்மணி. அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைகிறார். அதன் பிறகு 2021 தேர்தலில் வந்து அவங்க குடும்பத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை, வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் வீரபாண்டி அறுமுகத்துடைய மூத்த மகன் நெடுஞ்செழியன் அவருடைய மருமகன் தருண் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் தருணுக்கு வந்து வீரபாண்டி அறுமுகத்தின் குடும்பத்தினரே வந்து ஒரு முறையான ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவரும் வந்து ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் 2021 ஆண்டு தோல்வியடைந்து விடுகிறார். இதற்கிடையில் வீரபாண்டி ஆ ராஜா அவரிடமிருந்த அந்த மாவட்ட பொறுப்பாளர் என்ற பொறுப்பும் வந்து பறிக்கப்படுகிறது. அதில் வந்து இவர் மொத்தமாக மன உளைச்சலில் இருந்தது. அவருடைய பிறந்த நாளன்றே வந்து அவரும் மரணமடைந்து விடுகிறார். இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை வந்து சிறுக சிறுக பல தியாகங்கள், எமர்ஜென்சி கொடுமை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தியது, அங்கே மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தது, பல போராட்டங்களை முன்னெடுத்தது, இப்படியெல்லாம் பல வந்து தியாகங்களை செய்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தாலும் கடைசியில் வந்து அது கண்முன்னே சிதைந்து போவதற்கும் வீரபாண்டி அறுமுகம் அவருடைய குடும்பம் வந்து ஒரு உதாரணமாக இருந்தது. இப்போ அவருடைய மற்றொரு மகன் பிரபு அவருக்கு வந்து அவரும் வந்து சேலம் திமுகவை வந்து குறிவச்சு சில வேலைகள் செய்கிறார். அவர் சென்னை தான் வந்து அவருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம். இருந்தாலும் இப்போ வந்து சேலத்தில் வந்து ஏதாவது பண்ணணும், அந்த லெகசியை விட்டுறக்கூடாதுன்னு செய்கிறார். ஆனால் இன்னும் வந்து அவருக்கு கட்சியில் வந்து உரிய அங்கீகாரமோ ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கப்படாத சூழல் தான் இருக்குது. இன்றைக்கும் அவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன அரசியல் பொறுப்புகளில் இருக்காங்க. இருந்தாலும் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய காலத்தில் இருந்த செல்வாக்கு, அவருடைய காலத்தில் இருந்த அந்த அதிகாரம், ஒரு பவர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கா, அதோடு இதை ஒப்பிட முடியுமானா? நிச்சயம் ஒப்பிட முடியாது. அதனால் வந்து அது சரிந்துவிட்ட சாம்ராஜ்யம் என்று தான் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இதுபோன்று தமிழகத்தின் அரசியல் ஆளுமைகளாகவும் ஜாம்பவான்களாகவும் இருந்தவர்களின் அரசியல் பயணம், அதில் உள்ள ஒரு திரிலான யாருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான பக்கங்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தமிழ்நாடு நவுடன்.